எல்லாரும் ஜப்பான் சொன்ன என்ன நினைப்பீங்க, சப்ப முக்கும் சின்ன கண்ணும் உள்ள ஜாக்கி ஜான் மர்ட்டும் நூடுல்ஸ் அது மாதிரி தான் ஞாபகம் வரும். ஆனா இங்க நிறைய வீரடான பழக்க வழக்கங்களும் சூப்பரான விஷயங்களை பத்தியும் இருக்கு. ஹலோ நண்பர்ஸ், நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் வரீங்களா? மறக்காம வளர கிடைக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு வாங்க. வீடியோக்குள்ள பல்லாமா, நம்ம நாட்டில் எல்லாம் குழந்தை அழுதா அதை தாளாட்டு ஆட்டி நம்ம குழந்தைய அழுகிறத நிறுத்தி வைப்போம். ஆனால் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா குழந்தை அழுகிறதுக்காகவே ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாங்க. இந்த ஒரு போட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை எவ்வளோ சத்தமாக கத்தி அழுதோ அப்போ அதை ஈவில் கிட்ட இருந்து நெருங்காது அப்படின்றது தான். இந்த ஒரு விளையாட்டை பார்க்க ஏதோ சுமோ ரெஸ்லர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்கும். அது எவ்வளோ சத்தமாக கத்தி அழுதோ அந்த ஒரு குழந்தை தான் ஜெயிச்சதுன்னு அர்த்தமா. இந்த ஒரு திருவிழா பார்த்தீங்கன்னா பேபி கிரையிங் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வருஷம் வருஷம் அங்கே குதூகலமாக நடக்கிற ஒரு கான்டெஸ்ட் இருக்கும். இதுக்காகவே அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாட்டர் மிலான் செம காஸ்ட்லியாக அங்கே. அடுத்து பார்க்க போகிறது வீரடான வெண்டிங் மிஷின்ஸ். இந்த வெண்டிங் மிஷின்ஸை ஜப்பானில் தான் முதல் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அப்படிப்பட்ட இந்த ஜப்பானில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி சாக்லேட்டு சிப்ஸு ஜூஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் இதை மட்டும் வச்சுருவாங்க. நம்ம இதில் காசு போட்டால் அப்படியே அவங்க கேட்குற பொருள் ஒன்றும் வந்துக்கிட்டே இருக்குங்க. வியர்டுன்னு சொன்னோன்னே இதில் என்னடா வியர்டு இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா காண்டம்ஸ் அது கூடங்க இதில் இருக்குங்க. இந்த ஒண்டி கட்டையாக இருக்கிறவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. என்னதான் இந்த ஒரு விஷயம் இப்படி இருந்தாலும் அங்கே நிறைய இது ஃபேமஸுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் பாட்டில் ஜூஸு சாக்லேட்ஸு நிறையா இருக்குமா. இதுக்காகவே வெண்டிங் மிஷின் அங்கே அட்டை அட்டை டப்பாவாக இருக்குமா. கிட்டத்தட்ட சரக்கு பாட்டிலே அது உள்ளே வச்சுருப்பாங்க. என்ன சொல்கிற அப்போ போலீஸில் வந்து பிடிக்காதான்னு கேட்டிங்கன்னா போலீஸ் லைசன்ஸோட தான் அங்கே நடத்துவாங்களாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஜாலியான ப்ராடக்ட்ஸ் தான். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜப்பானோட ஒரு மோஸ்ட் ஃபேமஸான தி சூசைடு ஃபாரஸ்ட்டுங்க. இந்த ஒரு சூசைட் ஃபாரஸ்ட்டு யாருக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் அந்த இடத்துக்கு தடையே போட்டிருக்கு. இன்னதான் அங்கே தடை உத்தரவு போட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட 2020 படி ஒரு சர்வேல கிட்டத்தட்ட 103 பேர் அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இறந்துருக்காங்க. அதனாலே அந்த ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவில்ஸ் இருந்த இடம். அந்த செத்த பெய்யெல்லாம் அங்கேயும் அப்படியே அந்த மரத்தோட ஆவியோட ஆவியாக இருக்கும்னு சொல்கிறதுனால அங்கே யாரும் சின்ன பசங்க கூட போய் விளையாட மாட்டாங்களாம். ஆனால் இந்த இடத்துக்கு நிறைய பேர் போகணும்னு சொல்லி ஆர்வமும் காட்டுறாங்களாம். இந்த இடம் பேர் அதனால சூசைட் ஃபாரஸ்ட்னு வச்சுருக்காங்க. நீங்கள் ஜப்பானுக்கு போய் ஊர் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு போனீங்கன்னா இந்த இடத்துக்கு மட்டும் போயிடே போயிடாதீங்க. தி அன்விசிட் பிளேஸ் ஆஃப் ஜப்பான்னு இந்த ஒரு ஃபாரஸ்ட்டு சொல்லுவாங்க. தி கேஎஃப்சி கிறிஸ்மஸ். என்னடா சொல்கிற கேஎஃப்சி கிறிஸ்மஸ்ஸா? கிறிஸ்மஸ்னாலே நார்மலாக அந்த புசு புசு தாடியோட லொடலோட சண்டை தானே வருவார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி தாங்க. பொங்கல்னா கரும்பு, வீடு ஃபுல்லாக எறும்பு, ரம்ஜானா பிரியாணி அப்படின்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி ஜப்பானில் பார்த்தீங்கன்னா தி கிறிஸ்மஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் வந்து கியூவில் நின்றுக்கிட்டே இருப்பாங்களாம். அங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நாளைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டை ஆஃபர் பண்ணுவாங்களாம். அது அன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தாங்க கிடைக்குமா. அதனாலே பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் அந்த ஒரு நாளில் மட்டும் அதிக லாபம் பார்க்குறாங்களாம். எப்படா கேஎஃப்சி இவ்வளோ லாபம் பார்க்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கிறிஸ்டின் நாட்டிலையுமே இதுக்கான ஸ்பெஷல் ஃபுட்டு விற்கலையா, ஆனால் கேஎஃப்சியில் மட்டும் இப்படி இந்த கிறிஸ்மஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு ஆஃபர் பண்ணதுனால இது ஒன்று செம ஃபேமஸாக போயிடுச்சான். நம்ம அடுத்து பார்க்கும்போது ஜப்பான்லேயே நடக்க போகிற ரொம்ப வீரடான டிவி ஷோஸ். என்னடா நம்ம நாட்டிலையும் தான் இந்த பிக் பாஸ் குக் வித் கோமாளின்ற ரியாலிட்டி ஷோ நடக்குது. இப்போ ஜப்பான்லேயும் ஒன்று தானே கேட்டிங்களா, அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது வேற ஷோ. அதாவது இந்த ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாகவும் ஃபன்னியாகவும் இருக்கும், அதே சமயம் ஒரு சமயம் கொடூரமாகவும் இருக்கும். என்னடா இப்படியெல்லாம் வைக்கிறாங்களேன்னு தான் உங்களுக்கு தோணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு பொண்ணை வந்து ஒரு பெரிய ஒரு அனிமல் விட்டு துரத்து விடுறது, ஒரு பொண்ணை அப்படியே ஒரு கயிறில் கட்டிட்டு அதுங்க கழுத்தில் சிக்கலக்கா பண்ணுறது, இது மாதிரியான ஷோஸ் தான். நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நான் பசிக்குது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு இந்த ஒரு நல்ல ஒரு சர்வராக இருக்காரு இவருக்கு நான் டிப்பு வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே டிப்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே அப்பு தாங்க வைப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு நாட்டில் டிப்ஸ் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபென்ஸான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க செய்கிற வேலைக்கு தான் அவங்க ஓனர் காசு தராங்களா. நீங்கள் அங்கே டிப்பு வச்சாலும் எடுக்க மாட்டாங்களா, அப்படியே நீங்கள் டிப்பு வச்சாலும் என்னோட வேலை பிடிக்கல அப்படின்றது காரணத்துக்காக தான் நீங்கள் டிப்பு வைக்கிறீங்கன்னு சொல்லி அங்கே ஒரு வழிமுறை இருக்கா. அதனால யாருமே அங்கே போனீங்கன்னா டிப்பு வைக்காதீங்க. இப்படியே டிப்பு வச்சாலும் அவங்க உங்கள் மேலே கோபந்தான் போடுவாங்க. ஓகே இவர் சின்னிக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வளர்க்கிறது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, சி யூ.